டொரண்டோவில் கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட பெண். டொரண்டோவில் வீடு ஒன்றில் கொலை செய்யப்பட்டு கிடந்த பெண்ணின் புகைப்படம் போலீசாரால் வெளியிடப்பட்டுள்ளது. டொரண்டோவில் கிழக்கு முனை பகுதியில் உள்ள மெடோவில் மற்றும் எல்லிஸ்மியர் வீதிகளுக்கு அருகில் உள்ள வீடொன்றினுள் கடந்த 12ஆம் தேதி ஒரு பெண் கொலை செய்யப்பட்ட நிலையில் உயிருடன் மீட்கப்பட்டார். கொலை செய்யப்பட்ட பெண் 36 வயதுடைய நபிலா அமின்சாடா என்பவராகும். அவரது புகைப்படம் தற்போது போலீசாரால் ஊடகத்திற்கு வெளியிடப்பட்டுள்ளது. சம்பவ தினத்தன்று அதிகாலை 3 மணி அளவில் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைய சம்பவ இடத்திற்கு போலீசார் சென்றுள்ளனர். உடல் முழுவதும் காயங்களுக்குள்ளாகி தாக்கப்பட்ட நிலையில் காணப்பட்ட பெண்ணின் உடலை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். எனினும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இந்த கொலையுடன் சம்பந்தப்பட்டதாக 24 வயதுடைய டொரண்டோவை வசிப்பிடமாக கொண்ட கார்லேன் வோக்கர் என்ற நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் மாந்த நகரில் பதிவான 75வது கொலை என போலீசார் தெரிவித்துள்ளதோடு சம்பவம் தொடர்பில் அறிந்தவர்கள் போலீசாருக்கு அறிவிக்குமாறு கோரியுள்ளனர்.